பிக் பாஸ் சீசன் ஃபோர் இன்னைக்கு எபிசோடு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஜாலியாக காரசாரமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அப்படியே லவ்வோட போக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து சமீர்தாவும் அதுக்கப்புறம் மாரியம் வந்து கேஸ் நம்பர் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு சுஜித்ரா வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் கேப்டனிசம் வந்து ஃபேவரிசமாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, பாலாஜி வந்து உங்களுக்கு கொடுத்ததுனால நீங்கள் வந்து சரியாக பொறுப்பாக பண்ணல, எக்ஸசைஸ் வந்து எல்லாருமே பண்ணால் நான் அப்போ தான் சாப்பிடும் அப்படின்ற மாதிரி பிளா பிளான்னு ஒரு பெரிய ஃபைட்டே போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து சமீர்த்தா வந்து நீங்கள் வந்து தப்பாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறேன், ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறேன், உடனே வந்து பாலாஜி உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து நீ பேசுறா தம்பி சொல்லிட்டு பாலாஜி பார்த்து ஆரி பேசுறப்போ ஒண்ணு வந்து நான் பேச முடியாது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலா வடிவல் பாணியில பேசிட்டா கூட சொல்லலாம். அதெல்லாம் மீறி செகண்ட் ப்ரோமோ வந்து வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வந்து லவ் ஸ்டோரி ட்ராக் பண்ணி பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். சிவானி அண்ட் பாலா வந்து அவங்களுடைய லவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த லவ்ல வந்து ஒரு சின்ன மேட்டர்னா அஜித் கேப்ரியலா அதுக்கப்புறம் வந்து சிவானி மூணு பேரும் வந்து அந்த ஸ்மைலியோட அந்த பேட் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இது யார் பார்த்தாலும் அந்த ஒரு லவ் ஃபீலோட பாக்குற அப்படின்னு அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டு யாரையோ தேடுற மாதிரி அப்படியே வராங்க. பார்த்தா பாலா பெட்ல வந்து படுத்துட்டு இருக்காப்புல, அவங்க வந்து அவங்க ஏதோ சம்திங் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அந்த கேசரியோ ஏதோ சாப்பிட்றாங்க, அதை வந்து பாலாவுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க சிவானி. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவருக்கு மசாஜ்லாம் அந்த பஞ்சு மெத்தில வச்சு மசாஜ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து லவ் வந்து பத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எனக்கு செம்ம காண்டது, உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேப்ரியலை வந்து புலம்பும் போது ஆஜித் வந்து கேப்ரியலுக்கு சப்போர்ட்டாக இரு நான் போய் ஆட்டத்தை கலைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனை போய் இன்ட்ரப்ட் பண்ணி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலாவும் சிவானியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து உடனே வந்து ஆஜித் வந்து உள்ளே வந்து உட்காடுறாரு. ஸோ இன்றைக்கி வந்து எபிசோடு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ அடுத்த ப்ரோமோ என்ன இருக்குது, என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்க போகுது அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் பாய்.